மை இன்டென்ட் ஆஃப் ஜாயினிங் பாலிட்டிக்ஸ் வாஸ் ஒன்லி டு அசிஸ்ட் நவீன் பாபு அண்ட் நவ் கான்ஷியஸ்லி ஐ டிசைட் டு வித்ட்ரா மை செல்ஃப் ஃப்ரம் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ். ஐ எம் சாரி இஃப் ஐ ஹவ் ஹர்ட் எனி ஒன் இன் திஸ் ஜர்னி. ஐ எம் சாரி இஃப் திஸ் கேம்பெயின் நரேட்டிவ் அகேன்ஸ்ட் மீ ஹேஸ் ஹேட் அ பார்ட் டு பிளே வித் பிஜு ஜனதாதள்ஸ் லாஸ். ஐ அப்பாலஜைஸ் டு த என்டையர் பிஜு பரிவார் இன்க்ளூடிங் ஆல் த கர்மீஸ் ஃபார் திஸ் அண்ட் மை ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் டு த லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பிஜு பரிவார் மெம்பர்ஸ் ஹூம் ஐ எம் அசோசியேட்டட் வித். ஐ வில் ஆல்வேஸ் கீப் ஒடிசா இன் த கோர் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் மை குரு நவீன் பாபு இன் மை பிரத் அண்ட் ப்ரே டு லார்ட் ஜெகநாத் ஃபார் தயர் வெல்பீயிங் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஜெய் ஜெகநாத். வி கே பாண்டியன், இந்த நபர் பற்றி நீங்கள் அறியாமல் இருக்க முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா ஒரு தமிழர் ஒடிசாவில் போய் கலக்கின வரலாறு அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளில் இவருடைய பெயர் தான் வந்து ஜெகஜோதியாக இருக்குது. தமிழை உலகத்தெல்லாம் ஆண்டான் அப்படிங்கிற கதையெல்லாம் பழைய கதை, ஆயிரம் கால வரலாறு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியாவுக்குள்ள ஒரு தமிழன் வந்து மற்ற மாநிலத்தில் போய் கோலச்சிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வி கே பாண்டியன் அப்படிங்கிற அந்த முகவரியால் தான் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிது. அந்த முகவரியை காலி செய்யக்கூடிய வகையில் பிஜேபி என்கிற ஆர்எஸ்எஸ் கேவலமான அஜெண்டா பெரிய செய்திருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது ஒரு தமிழர் எப்படி ஒடிசாவை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லாஜிக்கை முன் வச்சு படிக்காத ஏழை மக்களாக இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்து மக்களுடைய மனசை குழப்பி பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிற அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய நவீன் பட்நாயக்கை கீழே தூக்கி போட்டாங்க. ஸோ அவர் தோற்று போயிட்டார். 22 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி புரிந்த ஒரு நபர் இன்றைக்கி தோற்கடிக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி வி கே பாண்டியனை தீவிர அரசியலிலிருந்து வெளியேறக்கூடிய அளவிற்கான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வி கே பாண்டியன் வந்து வெளியில் வந்திருக்கக்கூடாது. அவர் துணிந்து நின்று நவீன் பட்நாயக்கோடு தோளோடு தோல் நின்றிருக்க வேண்டும். ஆனால் நவீன் பட்நாயக்கே கூட ஒன்னால் தான் தோத்தேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த தமிழின் வீரத்தால் எல்லாவையவனையும் வென்று விடுவான், ஆனால் துரோகத்தால் யாரையும் ஜெயிக்கிறது வரலாறே கிடையாது. துரோகத்தால் தான் இவன் வீழ்த்தப்படுவான், அன்பால் தான் வீழ்த்தப்படுவான் அப்படிங்கிற அடிப்படையில் பிஜு ஜனதா தளம் கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களாலேயே இவர் சீண்டப்பட்டிருக்கலாம். அதனால் அவர் இந்த வீடியோ பதிவுகளை பதிவு செஞ்சுருக்கலாம். எது எப்படியும் ஒடிசாங்கிற மாநிலம் வந்து எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவிற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் தான் இந்த வி கே பாண்டியனுடைய ஐடியா. எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாலுமே இவர் ஒரு ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறதுனால இவரை யாரையும் ஏமாற்ற முடியாது. இருக்கக்கூடிய நெளிவு சொலிவுகள் எல்லாமே இவருக்கு தெரியும். கோப்புகளில் என்ன எழுதணும் என்ன எழுதக்கூடாது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் அறிந்து வைத்தவர். அப்படிப்பட்டவர் வந்து ஒடிசாவுக்கு அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் பேர் வாங்கினவர். ஆனால் அவரை வச்சே ஒடிசாவில் ஒட்டுமொத்த இடங்களையும் வாரி சுருட்டி கொண்டது பாஜக. இது ஒரு புறம். சரி, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க நல்லது செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், பாஜக எந்த ஒரு மாநிலத்திலையும் ஆளுகிறது அப்படின்னா அந்த மக்களை பாழாய்ப்படுத்தி விடும். அவங்க வந்து ஏண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க பாடாப்படுவாங்க. உண்மையை சொல்ல போனால் அப்படின்னா மணிப்பூர் கலவரங்கள், மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. நம்ம வாழ்கிறது நாடா இல்லை சுடுகாடா அப்படின்னு. அந்த அளவுக்கு மணிப்பூரில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பசுமாடு, இவங்கெல்லாம் பசுமாடை காப்பாற்றுறேங்கிற பேரில் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ண முடியல, யூடியூப்பே ஏற்றுக்கல. எப்படின்னா ட்விட்டரில் தான் கிடைக்கும். நம்ம பாருங்கள், இந்த பசுமாட்டோட வாயிலே ஒருத்தன் சுடுறாங்க துப்பாக்கியை வச்சு. அது துடு துடிச்சு இறக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மறுபடியும் அதை சுட்டு கொலை பண்ணுறாங்க. இவங்க தான் அங்கே பசு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்த போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு வாயில்லாத ஜீவனை போட்டு வதைக்கக்கூடிய இந்த நபர்கள் எப்படி நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளைய மெய்தி இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து குக்கி இனத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை, ஏற்கனவே ரெண்டு பிள்ளைய நிர்வாணமாக அழைச்சிட்டு போனாங்க, அது எல்லாரும் இந்தியா முழுவதும் வைரலாச்சு, அது வேறு விஷயம். இப்போ ரீசெண்டாக June 6 பிறகு வந்து நடந்திருக்கக்கூடிய கூத்துகள், மோடி பதவியேற்க போகிறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த குக்கியின மக்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை மெய்தியின மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மெய்தியின மக்களை சேர்ந்த இளைஞர் வந்து ரெண்டு பேர், ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், ஒருத்தன் வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சேலையை பிடிச்சி அவுக்குறாங்க, சேலையை பிடிச்சி அவுக்கி ஜாக்கெட்டெல்லாம் கலைச்சி அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்துகிறாங்க. இந்த வீடியோவும் காட்சிப்படுத்த முடியாது. இப்படி வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் இந்த ஜிரிபாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம்,
அந்த இடத்துல மக்களுடைய வாழக்கூடிய வீடுகளில் பூரா கொளுத்துறாங்க. மணிப்பூரில் அப்படி ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் கேரளாவில் ஏதோ ஒரு சங்கி, அந்த சங்கி வந்து பதவி வேணாம் அப்படின்னு சொல்லியிருச்சான். அந்த பக்கி வந்து பார்த்திங்கன்னா கேபினட் மினிஸ்டர் பதவி கேட்டிருக்கு, அதுக்கு துணை அமைச்சர் பதவி கேட்டாங்களாம். அதனால் கோபிச்சுக்கிட்டு கேரளாவிலேருந்து பிஜேபிக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒற்றை நபர்னா எனக்கே சீட்டு கொடுக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க கோபிச்சுட்டு போகிறாங்களாம் நடிக்கிறதுக்கு. டேய், இங்கே நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசாமல் நம்முடைய யூடியூபர்ஸ் எல்லாமே சுரேஷ் கோபி ஏன் ராஜினாமா செய்ய போகிறார், அது வந்து பிஜேபி கேட்டதை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டே முட்டாப்பையில் அங்கே ஒரு பெரிய இனமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்குடா, அதை பற்றி பேசுங்கடானா எவனும் வாய் திறக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு வன்முறை, ஒரு இன அழிப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரில் பாலஸ்தீன மக்களை வந்து ஒரு ஒட்டுமொத்த இனத்தையுமே காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ, அதே மாதிரியான இந்த குக்கி பழங்குடிகளை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கான வேலையை மீதி இன மக்களே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் வந்து ஆட்சி பண்ணக்கூடியது பைரன் சிங்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய அமைச்சர், அது ஒரு உருப்படாதது. அது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உருப்படாத கேஸ் வந்து அந்த மக்களை பார்க்க போகிறதுக்காக போகுது. போகும்போது வந்து அவருடைய வாகனத்தையும் சேதப்படுத்துகிறாங்க. இது மட்டும் கிடையாது, இவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த மெய்தி இனத்தைச் சேர்ந்த நபர்களே இராணுவ வீரர்களாக வேறு அங்கே இருக்காங்க. அவங்க அந்த மக்களை, குக்கி இன மக்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கலவரக்காரர்கள் பிடுங்கி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே இராணுவம் கடந்த 2023 நடந்த நிகழ்வை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போது ஒரு ஆயுதத்தை கூட பாதுகாக்க தெரியாத இராணுவ வீரர்கள் மணிப்பூரில் பணிபுரிகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அப்போவே எழுப்பப்பட்டது மீடியாக்காரங்களால். இப்போ என்ன அப்படின்னா, அதே ஆயுதங்களை வைத்து அந்த குக்கியின மக்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை வந்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் மூலமாக பார்க்க முடியும். இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாமே அமைதியாக இருக்கும். ஒரு தமிழன் வந்து உலகாண்ட போது அவன் ஆட்சி படுத்தினா அப்படின்னா, ஆட்சியை வந்து கைப்பற்றினா அப்படின்னா, அந்த இனத்தில் சேர்ந்த ஒருத்தனையே தலைவனாக உட்கார வச்சு சூப்பராக வழி நடத்திட்டு போவான். இன்னைக்கு வி கே பாண்டியனை வேண்டான்னு சொல்கிற நீங்கள் எதுக்கு இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு குஜராத் எப்படி ஆள முடியும் அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன் கேட்டான் அப்படின்னா மோடி எல்லாரும் தூக்கி போட்டுருவாங்களா? கிடையாது. இங்கே இந்தியாங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை இருந்த நாடு. ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மாநிலத்தை போய் ஆள முடியும் அப்படிங்கிறது தான். அதற்கு உதாரணம் தான் நீட் எக்ஸாம். ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தது தான் இந்த நீட் எக்ஸாம். ஸோ யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நீட் எக்ஸாம்ங்கிறது மூலிமா இந்தியா முழுவதும் தமிழர்கள் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், வடக்கன்ஸ் வந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகளும் பிரம்மாண்டமாக ஏற்படுத்தப்பட்டது. இதை எல்லாமே புரிஞ்சிக்காமல் பாஜக வைத்திருக்கக்கூடிய அஜெண்டாவை அந்த மக்கள் உயாரமாக தூக்கி வைத்து கொண்டு ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கை தோற்கடித்திருப்பது மக்கள் தங்களை தாங்களே வீழ்த்திக் கொள்வதற்கு சமம். அதே மாதிரி தான் மணிப்பூரில் அந்த மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பைரன் சிங்க்கு வாக்களித்து அவரை போய் சிஎம்மாக உட்கார வச்சது, ஒரு கூறுகட்டவனை போய் தலைவனாக்குனா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கி மணிப்பூர் மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே நிலைமை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா வடக்கன்ஸ் நிறையா பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வடக்கன்ஸுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது நம்ம கொடுக்காமல் இருக்கணுமா என்ன அப்படிங்கிறத நம்முடைய அரசு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த படிக்காத மக்கள் வந்து நிறையா விஷயங்களை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு முற்படும் போது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 40-க்கு 40 டிஎம்கேக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது டிஎம்கேனுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுது, சமூக நீதியை காட்டுது. இங்கே நிறையா பேர் பரப்புரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிஎம்கேக்கு வாக்களித்ததுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு. அப்படி கிடையாது. இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் 40 பேர் நமக்காக குரல் கொடுக்கறதுக்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இதை விட பெருமையான விஷயம் என்ன இருக்க முடியும்? உனக்காகவும் எனக்காகவும் பேசுவதற்கு, இந்த நாடாளுமன்றத்தில் போய் நாடாளக்கூடிய தலைவர்கள்ட்ட பேசுவதற்கு உன்னுடைய உறுப்பினர்களை நீ அனுப்பி வைத்திருக்கிறாய் அப்படிங்கிறது தான் மக்கள் உணரணும். அதை விடுத்து விட்டு இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பேசக்கூடிய முட்டாள்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. We are cool.